பொதுகை தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த் குமார் கடந்த ஒரு மாத காலமாக கொரோனா தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி முன்னெடுத்துள்ளது இன்றைய தினம் இந்த கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கால் மக்கள் வீட்டுக்குள் அரங்கியிருக்கும் வேளையில் வாசிப்பு அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு கூற்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் நான் வட நான்காம் சுவர் ஆகிய நூல்களின் எழுத்தாளர் ஆசிரியர் திரு பாக்கியம் ஷிங்கர் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சார் சமூக வலைதளங்கள் வந்துட்டு சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக இல்லைன்னா கூட குறிப்பிட்ட ஒரு பகுதியை அது வந்துட்டு பிரதிபலிச்சிட்டே இருக்குது இப்போது ஊரடங்கால மக்கள் வெளியே போக முடியாத சூழலில் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் பார்த்த படங்களே பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை மெல்ல மெல்ல அவங்க வந்துட்டு நாளிதழ்களில் வாசிக்க ஆரம்பித்து புத்தகங்கள் நோக்கி நகர்ந்து வர்றதா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகளை பார்க்குறோம் இது ஒரு எழுத்தாளராக இந்த புத்தக வாசிப்பு இந்த ஒரு கொரோனா காலத்தில் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்ல ஒரு எழுத்தாளரே வந்து ஒரு தொகுப்பாளராக கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த கொரோனா தொற்று காலகட்டத்தில் வந்து நாம் எல்லோருமே வந்து மிகுந்த நம்பிக்கையோட நாட்களை வந்து கடந்துட்டு வரோம் இந்த காலகட்டத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து புத்தகங்கள் வந்து ஒரு சாரார் தான் படிக்கிறாங்க அப்படின்றது கூற்று வந்து ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு இப்போது வந்து எல்லோருமே வீட்டில் இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் புத்தகம் பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் கட்டாயத்துக்கு வராங்க இந்த கட்டாயம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு சாரர் வந்து நல்லா இருக்குது இந்த புத்தகம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கதை படிக்கிறாங்க ஒரு ஒரு கவிதை படிக்கிறாங்க இல்லை ஒரு கட்டுரை படிக்கிறாங்கல்ல ஒரு செய்தியை படிக்கிறாங்க எது ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டம் வந்து அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னா புத்தகம் வந்து படிக்கிறது மூலயமா ஒரு மனிதன் என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு உலகத்தை காண்கிறான் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு உலகத்தை வந்து ஒரு புத்தகத்துக்குள்ளே கொடுக்குறான் அதை வந்து அவன் ரொம்ப வீட்டில் மெனக்கடாமல் ஒரு உலகத்துக்குள்ளே போகிறான் அந்த எழுத்தாளன் கைப்பிடிச்சிட்டு போகிறான் ஸோ இதை வந்து ஒரு மக்கள் வந்து இப்போது அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புறது வந்து எங்களை மாதிரி எழுத்தாளர்களுக்கு வந்து உண்மையாகவே தான் நான் நம்புகிறேன் ஓகே இது வந்துட்டு இந்த கொரோனா காலத்துக்காக ஏற்பட்ட ஒரு தற்காலிக பழக்கமாக இருக்குமா இது வழக்கமாகிட்டு அவங்க எழுத்து பக்கம் திரும்புறதுக்கு அப்போ என்னென்ன பழக்கங்களை அவங்க தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்கன்னா இந்த வாசிப்பு இந்த உலக புத்தக அழைப்பு தான் போயிருக்கு இல்லையா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இது வருஷம் முழுக்க அவங்க புத்தகம் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக என்னென்னா இப்போ இது ஒரு இது ஒரு பழக்கம் இப்போ இப்போ இருக்குது திரும்பவும் எல்லாம் முடிந்து ஒரு சகஜமான இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பாதிசாரர் வந்து பழக்கமான அவங்களுடைய இதுக்கு போயிடுவாங்க இதுக்கு போயிடுவாங்க ஆனால் ஒரு பழக்கம் என்பது வந்து ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்துருச்சு அப்படின்னா சில பேருக்கு அது வந்து ருசி ஒரு வாசிப்பு என்பது ஒரு ருசி சார்ந்த விஷயம் ஒரு மாசத்தை தாண்டிட்டோம் தாண்டிட்டோம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ருசி சார்ந்த விஷயமா சில பேருக்கு அது அந்த தொற்று பரவ ஆரம்பிச்சிடும் புத்தக வாசிப்பு நல்ல தொற்றாக மாறிவிடும் அந்த விஷயம் வந்து அது தொடர்ந்து வர 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 அவங்களுக்கு இவே அவங்க என்ன பண்ணணும் அடுத்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு லோக்கல் லைப்ரரியில் போய் சேர்ந்துடலாம் ஒரு சேர்ந்துடலாம் திருப்பி படிக்கலாம் ஏன்னா புத்தகம் என்பது வாங்குறது இல்லை அது லைப்ரரியில் போய் படிக்கிறது இந்த ரெண்டு தான் இருக்கிற விஷயம் அது அதை நோக்கி அவங்க நகரலாம் ஏன்னா இப்போ இது இப்போ இருக்குது நமக்கு நேரம் இருக்குது நிறைய நேரம் இருக்குது இப்போ நம்ம படிக்கிறோன்றது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போகிறதுக்கு அவங்க வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பயனாக மாறக்கூடிய விஷயம் அந்த அம்சம் தான் ஏன்னா இந்த உலக புத்தக நாள் என்பதே வந்து ஒரு நம்ம ஷேக்ஸ்பியரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம மறுக்கவும் முடியாது அவரை தாண்டவும் முடியாது அப்போ அவரை நம்ம பூ தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்க தான் வேணும் இன்னொன்று வீட்டில் குழந்தைங்களை சாதாரண நாட்கள்லேயே கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்ம முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளே குழந்தைங்க இருக்கும்போது அவங்களும் தொலைக்காட்சி பார்க்குறது மொபைலில் விளையாடுறதை தாண்டி மெல்ல மெல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு வராங்க முன்பு வந்துன்னா அம்புலி மாமா பாலமித்ரா கோகுலம் அப்படின்ற மாதிரியான குழந்தைகளுக்கான சிறார் இலக்கியங்கள் சிறுவர் புத்தகங்கள்ன்ற மாதிரி இருந்தது இப்போது அத்தகைய புத்தகங்கள் வந்துட்டு இப்போ கிடைக்கிறதில்ல அப்போ சிறுவர்கள் குழந்தைகள் எந்த மாதிரி புத்தகங்களை ஆரம்ப நிலையா படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சிறுவர்கள் வந்து புத்தகம் படிக்கிறது ஒரு ரெண்டாவது கட்டம் தான் நான் நினைக்கிறேன் முதல் கட்டம் வந்து பெற்றோர்கள் கதை சொல்றது தான் முதல் கட்டம் அது ரொம்ப முக்கியமான இடம் இன்னும் வந்து நம்ம வந்து கதை கேட்டு வளர்ந்த பரம்பரை நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வந்து பாட்டிமார்கள் சொன்ன கதைகளும் சரி திண்ணைகளில் சொன்ன கதைகளும் சரி தெருக்கல்ல சொன்ன கதைகள் ரொம்ப முக்கியமாக தெருக்கல்ல வந்து அங்கேருந்தான் வந்து ஒரு கிசுகிசு ஆரம்பிக்குது கிசுகிசு என்பதே கதை தான் ஒரு போக்கில் திணையில் பேசுகிற பேச்சு தான் ஆமாம் அந்த 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 கதை சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பறக்கும் யானைன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடும் எப்படி யானை வந்து பறக்கும்னு கேட்கும் அங்கே ஒரு கதை ஆரம்பிக்குது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் உங்கள் கற்பனை தான் கதையை இப்படி தான் சொல்லணும்னு இல்லை முதல்ல பெற்றோர்களுக்கு அந்த கதையறிவு எப்படி நம்ம கொண்டு வரணுன்னா அவங்க படிக்கணும் ரொம்ப முக்கியமான இடம் அப்போ கதை சொல்ல 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 அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா கதை என்பது வந்து அதுங்க அந்த உலகத்துக்குள்ளே அந்த குழந்தைங்களை கொண்டு போய் விடணும் அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம புத்தகம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த 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 முதல் விஷயத்தை வந்து நிச்சயமாக பெற்றோர்கள் தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சரியான பாதையாக இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு என்னவாக இருக்கும்னா அந்த கதை படிப்பு அந்த சிறார் நூல்ன்றது இன்னொரு ஒரு பாடமாக தான் சுமையாக சுமையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றது தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களே பல பேர் வாசிப்புக்கு அந்நியமாக தான் நிற்கிறாங்க வெளியே தான் நிற்கிறாங்க அப்போ அவங்க உள்ள வரத்துக்கு குழந்தைகள் அளவுக்கு அவங்க தடுமாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருபெரும் தேர்வுகள் இருக்குது ஒன்று தீவிர இலக்கியம் இன்னொன்று வெகுஜன இலக்கியம்ன்றப்போ அப்போ அந்த பெற்றோர்கள் இல்லை முதல் கட்ட வாசிப்பாளர்களுக்கு இந்த தயக்கங்கள் எந்த பாதையை தேர்வு செய்கிறதுக்கான பரிந்துரையாக என்ன சொல்லுங்கள் இல்லை இப்போ என்னென்னா முதல்ல பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ப வாசிக்கணும்னு வரும்போது நம்ம வந்து எடுத்த உடனே வந்து தீவிரமான இலக்கியத்தை நம்ம கொடுக்கும்போது என்னன்னா அவன் பயந்து ஓடிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஆமாம் எளிமையான கதைகள் தான் எப்போவுமே வந்து ஒரு பாரதியார் சொல்கிற மாதிரி தான் எளிமை எளிமை வந்து மிக மிக அழகான விஷயம் அந்த எளிமையோடு அவங்களுக்கான கதைகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் முதல்ல அவங்க பண்பட வேண்டியிருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கதைகள் சொல்ல வேண்டியிருக்கு கா குழந்தைகள் முதல்ல குழந்தைங்களுடைய கற்பனைகளை நம்ம வளர்க்க வேண்டும் குழந்தைங்களுடைய கற்பனையை வளர்க்க வளர்க்க தான் அவங்க வந்து அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்போ நான் இப்போ ஒரு கதை சொல்றேன் இந்த பாதியில நிறுத்திட்டேன் நீ ஒரு கதை சொல்லு இதில் வந்து இப்போ இந்த முன்பெல்லாம் கூட வகுப்புல வந்துட்டு ஒருத்தர் ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது வகுப்பு முழுக்க கலந்து தொடர்ச்சியாக போயிட்டு அப்போ என்னன்னா அந்த கதையை நீ சொல்லு நாளைக்கு என்ன அப்ப அந்த அந்த காட்டில் வந்து அந்த சிங்கம் போயிடுச்சு இப்போ அந்த மான் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னுமோ அந்த குழந்தைங்களுக்கு கற்பனையை வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு வேலையை செய்யும் அந்த கற்பனையை வளர்க்கறதுக்கு நாம கதைக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எழுத்தாளர் சோ தர்மன் சொன்ன விஷயம் அது தர்மன்னுடைய பிள்ளைக்கு வந்து கோமா ஸ்டேஜிக்கு போயிடுறான் ஒரு சின்ன அடிப்பட்டுறது கோமா ஸ்டேஜுக்கு போயிடறான் அப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு மூணு நாள் நினைவில்லாமல் இருக்கான் என்ன பண்ணுறது இல்லை டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க எப்போ வேணால் எந்திக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து திடீர்னு ஊரில் வந்து பாட்டி வராங்க என்ன பேர் பேரனுக்கு அப்படின்னு கேட்குறேன் இல்லை இந்த மாதிரி சைக்கிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது தடிக்கு பின்னாடி விழுந்துட்டான் பின்மண்டையில் அடிபட்டு ஆயிடுச்சு சேரணும் இப்படியெல்லாம் விடுங்க விடுங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி பேரங்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க காதில் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது நிஜமாக நடந்தது அது காதில் கதை சொல்ல விஷயங்கள் இல்லை இல்லை கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க போன வாரம் விட்டுட்டு போன கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் போன வாரம் சொன்னேன்லடா உனக்கு அந்த கதை அப்படின்னு சொல்ல 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 அவனுக்கு கை காலெலாம் அசைய ஆரம்பிச்சிருக்கேன் த சோ தர்மன் வந்து ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்கிற சூழ்நாவுக்காக சாகித்ய அகாடமி அகாடமி வாங்கின ஒரு 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 எழுத்தாளர் அவருக்கு கண்ணில் தாரத்தரையாக தண்ணி ஊற்றுறது அவர் தொடச்சிக்கிறார் தொடச்சிக்கிட்டு இந்த குழந்தையை பார்க்குறாரு அசைவுகள் ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுமா அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு நிலைமை புரிஞ்சு இவன் ஒரு எழுத்தாளர் இல்லையா நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்மா அந்த கதையில் இவன் கூட சொன்னான் ஒரு ஐடியா சொன்னான் நல்லா இருந்துச்சு இப்படின்னு டிஸ்கஷன் மூணு பேருக்கும் போயிருக்கு எங்கள் ஐசியு வார்டில் போயிருக்கு போக 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 அவன் கண் திறந்துருக்கான்ற ஒரு செய்தி தர்மன் வந்து சொல்கிறாரு இது நிஜம் ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எப்போதுமாக வாசலை திறந்து வைத்து தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகளுக்கான கற்பனையை அந்த குழந்தைகளுக்கான வாசலை நாம் மூடிடுறோம் இருக்கோம் இன்னும் சொல்லப்போ நீங்கள் சொல்கிறதுலே பார்த்தா நம்ம சமூகத்துடைய ஆகப்பெரிய கதை சொல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிற அன்னைகள் அம்மா நிச்சயமாக அவங்க தான் உண்மையான நிச்சயமாக நிச்சயம் நம்ம எல்லா கஷ்டங்களையும் கதையெல்லாம் நிச்சயம் ஆற்றல் அவங்களுக்கு நிச்சயமா நான் ஏற்கனவே கேட்டது போல வெகுஜனம் இலக்கியம் இல்லாட்டி தீவிர இலக்கியம்ன்றப்போ வெகுஜனத்தில் போகும்போதே அது வந்துட்டு நம்முடைய கற்பனைக்குள்ள அத்தனை அளவுக்கு ஒரு பறந்து விரிவதுக்கான ஒரு வாய்ப்பில் ஒரு கூற்றாக ஒரு கதை அம்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இருக்குது இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ இந்த சரித்திர கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் எளிமையாக புரியும் இப்போ கல்கியோடு பொன்னியின் செல்வம் எடுத்து நம்ம யார் வேணால் படிக்கலாம் வீட்டில் நிறைய படிச்சிருக்காங்க ராமாயணம் மகாபாரதமே மிகுஜன கதைகள் தான் நீங்கள் மகாபாரதம்ன்றது ஒரு ஒரு கதையில் நீங்கள் சொல்லவே முடியாது அது பல்வேறு பல்வேறு கதைகள் கொண்ட ஒரு மாபெரும் கதை தான் மகாபாரதம் அதனால தான் அது மகாபாரதம்னு நம்ம சொல்கிறோம் அதுக்குள்ளே இருக்கிற கதைகளை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ஏன்னா இப்படி ஒரு கதை போவோம் அதுக்குள்ளே ஆயிரம் கதைகள் போவோம் கதைகள் போவோம் ஸோ அந்த மகாபாரதத்தில் இராமாயணத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா அது அதுக்குள்ள கதைகளுக்கு இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் வந்து ரொம்ப எளிமையான கதை ஒரு ஒரு மாதேவிக்கும் கண்ணைக்கும் கோவலனுக்குமான ஒரு கதை அறம் சார்ந்த கதை நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இவ்வளோ இவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்புகள்லாம் உண்டு தமிழில் நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிச்சமூர்த்தி வந்து அவ்வளோ நான் பார்த்த சாரதி மன்னிக்கணும் பார்த்தசாரதி வந்து நாவலாகவே எழுதியிருக்கார் பாரதம் நாவலாக எழுதியிருக்காரு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் ஆரம்பிக்கணும் நிறைய பேர் எழுதிருக்கேன் திரும்ப இப்போ ஜெயமோகன் வரைக்கும் எழுதுகிற வெண்முலசன் ஆனால் ஜெயமோகன் நீங்கள் படிக்கிறது சிரமமாக இருந்ததுன்னா இங்கேருந்து படிக்கலாம் ஏன்னா நம்ம மகாபாரதம்ன்றது நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்ட கதைகளாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் புதுசாக புதுசாக நம்ம ஒரு உலகத்துக்குள்ள போக தேவை ஓகே அதே போல் நீங்கள் வாசிப்புன்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்லுன்றும்போது இப்போ ஆடியோ வடியில் கதைகள் வரக்கூடிய இந்த டெக்னாலஜி நமக்கு அந்த வாய்ப்புகள் தந்திருக்கு அது எந்தளவுக்கு இந்த கதை சொல்ல பொருத்தமாக இருக்கும் இல்லை இப்போ என்னென்னா ஆடியோ நம்ம கேட்கும்போது போது என்னென்னா நம்ம மிக முக்கியமானது ஒரு 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 தகப்பன் இல்லை ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சொல்லும்போது அவன் யானையாக மாறுறான் அவன் ஒரு சிங்கமாக கர்ஜிக்கிறான் அவன் ஒரு புளியாக உருமுறான் அவன் ஒரு கிளியாக கத்துவான் அவன் ஒரு பயப்படுறான் அப்படியான உணர்ச்சிகளை எந்த ஆடியோவும் கொடுத்துறாது உணர்ச்சிகள் அப்புறம் குழந்தை சிரித்து அவன் மாறில் போய் அப்படி விழுந்து அப்பா அப்படி பயந்து நடுங்கும் அப்போது வந்து ஒன்றும் இல்லைடா இது வந்து சும்மா கதைதான் சொல்லும் போது அப்படியா கதை தானா அப்படின்னு சொல்கிற அந்த இடம் இருக்குல்ல ஒரு 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 கதை தாண்டி இருவருக்குமான ஒரு இருவருக்குமான ஒரு 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 நிகழ்தல் இருக்குல்ல அது வந்து ஆடியோ கொடுத்துறாரு ஆடியோ என்பது வந்து நம் கதை கேட்கறது தவிர வேறு எந்த உணர்ச்சிகளையும் நம்ம கொடுத்துடாரு நம்ம மீண்டும் கொரோனாவுக்குள்ளே திரும்பும் பொழுது இந்த காலகட்டம் இத்தகைய ஒரு பேரிடரை உலகம் முழுக்க எதிர்கொள்ளுது ஆனால் இதே போன்ற பல பஞ்சகாலங்களை பல இயற்கை பேரிடர்கள் வந்துட்டு பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் பார்த்துட்டா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்லேயோ உலக இலக்கியங்கள்லையோ எத்தகைய பேரிடர்களை பஞ்சங்களை எழுத்துக்களாக கதைகளாக பதிவு பண்ணி அதில் மீண்டு வந்த வரலாறுகள் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லை இப்போ வந்து இலக்கியங்கள் உலக இலக்கியங்கள் இப்போ நம்ம இந்திய இலக்கியங்கள் எல்லாமே நிரம்ப சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமையும் பசியும் பஞ்சமுமாக தான் இருக்கும் இந்த கதைகள் இப்போ தோமு தோமுசிலாம் வந்து நிறைய கதைகள் இதை பற்றி எழுதியிருக்காரு தொடர்ந்து நிறைய கதைகள் வறுமை சார்ந்து பஞ்சம் சார்ந்திருக்கும் இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ தான் இப்போ நமக்கு வந்த கிருமி அல்ல எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை போது ஒரு குழந்தைகள் இல்லை யாரையோ திட்டம் போது கூட பார்த்திங்கன்னா கல்ச்சலில் போகன்னு சொல்லி திட்டோம் அது ஒரு காலரா நோய் ஏன்னா அப்போ வந்து காலரான்றது வந்து பெரிய நோயாக உலகமே அழிஞ்சிரும்னு பார்த்தோம் அதையும் நாம் கடந்துருக்குறோம் வந்து கொல்ல நோயில் இப்போ நீ போயிட மாட்டியான்னு சொல்லுவாங்க இயல்பாக இருக்கும் சொல்ல வடை மாதிரி தான் இது வந்து ஒரு திட்டுறது ஒருத்தனை இந்த கொல்ல நோய்கிறதுலாம் வந்து கடந்திருக்கும் நம்ம எத்தனை கிருமிகளையும் நம்ம கடந்துருக்கிறோம் இந்த இந்த கிருமியும் நம்ம கடந்துருவோம் நம்ம மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கூற்றே வந்து நம்பிக்கை மட்டும்தான் இந்த தமிழில் இந்த வறுமை பசி இந்த மாதிரியான பஞ்சம் சான்று எது முக்கியமான படைப்புகளாக பேசப்பட்டிருக்கு மீண்டும் மீண்டும் மறு வாசிப்புக்கே மீண்டும் மீண்டும் பேசப்பட்டது வறுமையும் பசியும் தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்னால் ஒரு கதை கூடன்னு சொல்ல முடியாது உடனே ஞாபகத்துக்கு ஒரு கதை கன்னட சிறுகதை ஒன்று ஒரு 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 பாட்டிக்கு லட்டு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் லட்டு தான் அவ்வளோ அந்த பாட்டியினுடைய ஆசை அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் ரொம்ப வறுமையான ஒரு கல்யாணம் அது மொத்தமே ஒரு நூறு பேர் தான் வருவாங்க அந்த கதையில் வந்து ஒரு லட்டு செஞ்சிடணும் ஒரு டிஷ்ஷு அப்படின்னு ஒன்று அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆசையாகிடும் இருபது நாள் காலண்டரை திருப்பி திருப்பி பார்க்கும் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கல்யாணமும் வந்துடும் கதையும் லட்டும் செஞ்சிருவாங்க வாசத்தில் ரொம்ப பாட்டி இருக்கும் மருமக திட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாமே பந்தியில் சாப்பிட்டு கேட்டு எல்லாம் போயிடுவாங்க காலி காலியாகிடும் திடீர்னு மருமகளுக்கு ஒரு சந்தை ஒரு சந்தேகம் வரும் பாட்டி என்ன லட்டு லட்டுன்னு ஒரு இருபது நாளாக அவஸ்தப்பட்டு இருந்தாலே சொல்லிவிட்டு போய் பார்ப்பா அந்த சமையல் ரூமில் சிந்திட்டு இருந்த அந்த லட்டுடைய உதிரியை பொறுக்கி சாப்பிட்டுட்ருக்கும் அப்போ அந்த மருமகன் வந்து கேட்பான் நீ இன்னும் ஒரு லட்டு கிடைக்கலையாண்ணா இல்லை எல்லாம் கிடைக்கல நீங்களாம் சாப்பிட்டீங்க பரவாயில்ல இது நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம் ஓ அழகாக அழகாரம் சா கத முடியும் ஒரு ஒரு லட்டு தான் அந்த கதை நீங்க சொன்ன உடனே எனக்கு பெருஞ்சு அண்ணாவுடைய செவ்வாழையும் ராஜா வந்திருக்கிற ரெண்டு கதைகளும் என்ன சொல்லுது இந்த கொரோனா பெருந்தொற்று மாதிரியான பஞ்சங்களை மட்டுமே அடிப்படையாக பேசி அதுலேருந்து வரக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா நிச்சயம் இதுலருந்து மீண்டும் நம்ம வரக்கூடிய அந்த மாதிரியான படைப்புகள் தமிழ் இருக்கா தமிழ்ல இப்போ அந்தந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க தோமுசியா அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இப்போ கொரோனா காலத்து கதைகள்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாரர் எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க இது ஒரு ஐம்பது ஆண்டுகள் கிடைத்து இது பார்க்கும்போது இந்த காலகட்டம் வந்து ஓ இந்த காலகட்டத்தில் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு தலைமுறைகள் வந்து இந்த காலத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இன்ஃப்ளூயன்ஸான்ற ஒரு கிருமி நம்ம நாட்டை தாக்குனதை பற்றி எழுத்தாளர் ஜி நாகராஜன் எழுதியிருக்கார் இதே மாதிரியான விஷயத்தை எழுதியிருக்கார் சமூக அதாவது தனி தனி மனித இடைவெளி தேவை என்றதை அங்கே எழுதியிருக்கார் எப்போ எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுகள் எழுதியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஒரு எழுத்து பதிவு என்பது இதான் புத்தகத்தினுடைய மிகச்சிறிய பெரிய ஒரு அம்சம் என்னென்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் அந்தந்த காலகட்டத்து பதிவுகள் இப்போ கலராக்கு கலராக்கான ஒரு கதைகள் எழுதியிருப்பாங்க அந்த காலக்கட்ட எழுத்தாளர்கள் பசியும் பஞ்சம் நிறைய பதிவு நிறைய கதைகள் நிச்சயமா அம்மையை பற்றின அம்மையை பற்றின கதைகள் நிறைய கதைகள் உண்டு ஆனா அதை இந்த ஆண்டு அடுத்த ஒரு வசந்த காலம் வசந்த காலத்தை பற்றின கதைகள் உண்டு எழுத்தாளனுடைய இது என்னன்னா அந்தந்த காலத்து கதைகளையும் எப்படி முன் முற்காலத்து கதைகளையும் நிகழ்காலத்து கதையும் எதிர்காலத்து கதையும் எழுதுற ஒரே யார்னா எழுத்தாளன் மட்டும்தான் மூன்று காலத்தையும் அவன் அவன் நிகழ்காலத்தில் இருந்துகிட்டே இருக்கான் ஒருத்தன் சரி ஓகே மறுபக்கம் நீங்கள் கொரோனா காலத்து கதைகள் குறிப்பிட்டது போல் ஒரு பக்கம் வாசிப்பு இன்னொரு பக்கம் படைப்பு இந்த சமூக வலைதளங்களுடைய எழுத்துக்கள் என்னது கொஞ்சம் நீர்த்து போக செய்த கதை கதை மேலே இருக்கிற ஒரு புது அறிமுக வாசலன் வரான்னு வச்சுக்கங்களேன் அவன் எடுத்தோன்ன சமூக வலைதளங்களில் ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லையோ அதை கதை எழுத்த பார்க்குறேன்னு வச்சுக்கணேன் அதை படித்த உடனே இவ்வளோதான இந்த கதைன்ற மாதிரியான ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி என்ன மைண்ட் செட்டுக்கு அவன் போய்ட்டு இருக்கான் வாய்ப்பு இல்லை நிச்சயமா அது ஆரம்பிக்கும் போது எப்போவுமே வந்து இப்போ நான் இப்போ நான்லாம் படிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்தில் தூக்கம் வந்துடும் எனக்கு அது அப்படி தான் அதை ஆரம்பிக்கும் ஒரு பழக்கம் தான் எதுவுமே ஒரு பழக்கம்தான் அப்படி படிக்க 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 வரும் அவனுக்கு வந்து என்னென்னா ஒரு கதையை வந்து என்னென்ன இக்கும்போது ஒரு முன்முடிவுக்கு வருவான் அவனை தொடர்ந்து 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 படிக்க 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 அவனுக்கான ஒரு ஒரு ருசிக்கான கதைகள் இருக்கும் அவனுடைய உலகத்தை அவனுடைய இடத்த வந்து நுட்பமா தொடுற கதைகள் இருக்கும் அங்கதான் அவனுடைய பயணம் ஆரம்பிக்குது அது வரைக்கும் முன்னாடி அவன் பண்ண எல்லா வேலைகளும் அந்த இடத்த அவன் பிடிக்கிறதுக்கு தான் அலைஞ்சிருக்கான் ஆனா அதுக்கு சிரமப்படணும் வாசிக்கிறது என்பது எப்படி எழுதுவது கண்டடைவது எப்படி நமக்கு ரொம்ப பெரிய பிரயத்தனம் உடல் உழைப்பு எல்லாத்தையும் சேர்ந்தது வாசிப்பது என்பதும் அதே பிரயத்தனம் தான் அப்படி ஒரு வாசகனை வந்து வாசகன் வர வேண்டியிருக்கு அந்த இடத்துக்கு அவன் வர இருக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் அந்த அந்த பழக்கம் அவனை விடாது ஓகே அதே போன்ற இப்போ பல இலக்கிய அமைப்புகளில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகரங்களிலேயும் ஒவ்வொரு வீதியிலையும் பல இலக்கிய அமைப்புகள் வந்துடுச்சு அப்போ ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் கூடி பேசுவது அது இப்போ இருக்கிற கொரோனா காலத்தில் ஜூம் ஆப் மூலிமா கூட நம்ம தொடர்ச்சியாக பேசுகிற பல விஷயம் நம்ம பார்க்குறோம் ஒரு புத்தகத்தை பற்றிய இந்த பகுப்பாய்வு எந்தளவுக்கு அதை பற்றிய புரிதலுக்கு காரணமாக இருக்கும் என்னென்னா நம்ம நம்ம வந்து நம்மளுடைய மரபே வந்து பேசி பேசிகிட்டே இருக்கிற ஒரு மரபு தான் இப்போ திடீர்னு எழுத்தாளர்களை நீங்கள் வச்சாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே எழுதிட்டே இருப்பாங்களான்னா இல்லை அவங்க அவங்க பேசுகிறத வந்து நம்ம இந்த சமூகம் வந்து மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் திடீர்னு வந்து நீங்கள் தனிமைப்படுத்தும் போது அவர்களுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய கை கொடுக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கதைகளை ஒரு நாலு பேரோட கதைகளை பேச ஆரம்பிச்சிடுறாங்க இன்றைக்கி நான் இதை இந்த கதை படித்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம் இப்போ கதைகளை நம்ம படிச்சுட்டு நம்மளோடவே வச்சிக்க முடியாது கதைகளோட மின்சாரம் மாதிரி தான் மின்சாரத்தை தேக்கியே வைக்க முடியாது நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு பயன்படுத்தி எரிச்சிடணும் இப்போ நான் நான் ஒரு ஒன்று படித்திருந்தால் அதை நான் ஒருத்தன்கிட்ட கடத்திடணும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நான் சொத்தை சேர்த்து வைக்கவே முடியாது இந்த சொத்தை நான் ஒரு ஒரு விளக்கு மாதிரி உலகம் முழுக்க நான் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா ஒரு எழுத்தாளன் எவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்கான் பாருங்கள் அப்படியே அவன் பாட்டு போகிற போக்கில் சொல்லிகிட்டே போவான் கதைகளை சொல்லிகிட்டே போவான் ஏன்னால் இந்த சமூகத்துக்கு அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விளக்கை கொண்டே இருக்கிறான் ஓகே அதே போல் முக்கியமானது தமிழுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால வரலாறு பழமையான ஒரு பொக்கிஷங்கள் வந்துட்டு இலக்கியங்களாக இருக்குது அப்போது மற்ற மொழிகளை இந்த உலக புத்தக நாளுக்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அது இன்றளும் பேணி பாதுகாத்து வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நாம் நம்ம சமூகம் இந்த பண்டைய இலக்கியங்களை அளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இல்லை எந்த இடத்துல தொய்வு ஏற்பட்டிருக்கு இல்லை இந்த புதிய வாசிப்பு சங்க இலக்கிய நோக்கி திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை நிச்சயமாக இருக்கும் எப்பவுமே எப்போவுமே வந்து சங்க இலக்கியம் என்பது நம்மளுடைய இந்த என்ன சொல்கிற மாதிரி அம்மா வீடு மாதிரி தான் எப் எப்போவுமே அதுக்குள்ளே திரும்பி 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 போயிட்டு வரும் நம்ம எல்லாத்துக்குமே திருக்குறளுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கும் ஏன்னா திருப்பி நம்ம திருக்குறள் படித்தா நமக்கு வந்து திடீர்னு குற்ற உணர்ச்சி ஆகிடுது நம்ம வந்து தான் நம்ம புதுசாக யோசிச்சோன்னு பார்த்தா திருக்குறளை அப்போவே சொல்லியிருக்காது வள்ளுவர்ன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு ஒன்றே இப்படி இந்த மனுஷன் சொல்லியிருக்கானே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு இடம் வருது பாருங்கள் அப்போ தான் தோன்றுறான் அவன் பெரிய ஆடுறான் அவனுங்க அவன் தான் நான் முன்னோர்கள் அப்படின்னு அந்த செவ்விய இலக்கியம் வந்து எப்போதுமே நம்ம வந்து அதை அதை திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கும் ஆனால் அங்கேருந்து நம்ம திரும்பவும் வந்து இந்த காலகட்டத்துக்கான கதைகளை எப்படி நம்ம உருவாக்குறோம் அதிலிருந்து நம்ம எப்படி மீட்டு எடுக்கிறோன்றது அவ்வொருத்தனுடைய என்ன சொல்ல தனித்தன்மையை பொறுத்தவரை தான் ஆனால் மரபு என்பது அது வந்து நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது அது அதுலேருந்து தான் நம்ம வரும் ஆமாம் அதுக்கு இணையாக இன்னொரு பார்வை என்னென்னா வட்டார வழக்கு நம்ம தமிழகத்துலேயே டைலக்ட் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான வட்டார வழக்குகள் இருக்குது கோவையில் ஒரு மாதிரியான வட்டார வழக்கு இருக்குது சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது இத்தகைய வட்டார வழக்குகளில் எழுதப்படக்கூடிய கதைகள் வந்து எந்த அளவுக்கு மற்ற எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு அது முக்கியமானதாக இருக்குது ஆமாம் நிச்சயமாக இப்போ எப்படின்னா இப்போ சென்னையிலேயே வந்து சென்னையில் வந்து எல்லா பாஷைகளும் கொண்ட நகரம் சென்னை ஆனால் கோயம்புத்தூரா அந்த மாதிரி இருக்காது கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கோவைக்கு ஒரு பாஷை இருக்கும் ஈரோட்டில் ஒரு பாஷை இருக்கும் திருப்பூர்ல ஒரு மாதிரி இருக்கும் மூன்றுமே வேறு ஒரே பாஷையை தான் தெரியும் கொஞ்சம் நுட்பங்கள் இருக்கும் நுட்பத்தை இது ஒரு முக்கியமான இடமா இருக்கு கேரளாலேயே பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கிற மொழி வந்து நமக்கு புரியும் புரியவே புரியாது ஏன்னா பாலக்காட்டில் இருக்கிற மலைகளுக்கே புரியாது இது ஒரு இதுதான் நுட்பமான வட்டார வழக்கு சென்னையில் வட சென்னையில் பேசுகிற மொழி வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்தா வேறு ஒன்றா இருக்கும் தென் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வட்டார வழக்கினுடைய நுட்பமே என்னென்னா ஒரு வட்டாரம் பேசுகிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கு அதை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சோதர்மனாகட்டும் கண்மணி குணசேகரன் ஆகட்டும் இப்படி நிறைய வட்டார இலக்கியங்கள் பண்ணிட்டுருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த வர வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் அது அது அதனுடைய வார்த்தைகள் வந்து எந்த டிக்ஷ்னரியிலும் இருக்காது ஆமா ஆமா நீங்க எந்த டிக்ஷ்னரியிலுமே இருக்காது சில வார்த்தைகள் அது அந்த வட்டாரத்துல இருக்கும் அதை பதிவு செய்யறது வந்து ரொம்ப முக்கியமான தான் நான் நினைக்கிறேன் நீங்க இப்போ வ வந்து பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்து வடசென்னையில வந்து இன்னமும் இப்போதான் இலக்கியங்கள் கொஞ்சம் நல்ல காலகட்டமாக வந்துட்டு இருக்கேன்னு இப்போ உதாரண நீங்களும் சமீபத்தில் எழுதணும் போது அந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் ஓகே அந்த வட்டார வழக்குகள் மற்றவர்களுக்கு புரிதல் இருக்கு இல்லை அது என்னன்னா அப்படி அப்படி இருக்காது ஏன்னா சிலது வந்து இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அதுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் உதாரணத்துக்கு வந்து டருக்கி அப்படின்னு நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே அது என்னன்னு நம்ம வந்து விளக்கத்தை போட்டுடுறோம் இப்போ அது மாதிரி வந்து விளக்கத்தை போட்டுட்டோம்னா சிக்கல் இல்லை சில நேரத்தில் கதையோட்டமாவே நமக்கு புரிஞ்சிடும் கதையோட்டமே புரிஞ்சிடும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் வாசித்து வாசித்து நமக்கு என்னன்னா இன்னொரு உலகத்தை தெரிஞ்சிக்கிறது இருக்குல்ல இன்னொரு வட்டாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் அந்த ஒரு அந்த இடத்துல கதை திறக்க ஆமாம் ஓகே தொடர்ச்சியாக சென்னை புத்தக கண்காட்சி கோவை புத்தக கண்காட்சின்ட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு புத்தக கண்காட்சிகள் பெரிய அளவுக்கு நடக்குது ஆனால் புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர் சங்கத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வகை புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இந்த மாதிரியான புத்தகங்கள் மட்டும்தான் அதிகமாக ஆகுது இலக்கியம் சார்ந்த புனைவுகள் சார்ந்த புத்தகங்கள் குறைவின்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா காலத்தில் வாசிப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அளவுகள் எடுத்துக்கிட்டால் வீட்டில் எந்த மாதிரி புத்தகங்கள் அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா நீங்கள் புத்தகண்காட்சி சேர்ந்து என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க உங்கள் கையில் என்ன மாதிரி புத்தகங்கள் இருக்குது இது ரெண்டும் அவங்க உண்மையான வாசிப்புக்கு தீனி போடுமா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தேர்வுன்றது ரொம்ப முக்கியமானது தான் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்றது தான் இப்போ இப்போ என்னென்னா டவுன்லோட்ஸ் நிறையா வருது இப்போ பிடிஎஃப் டெக்னாலஜி பிடிஎஃப் நிறையா வந்துடுது அது என்ன ஆகிடுதுன்னா இப்போ தேவையானது வந்து சிலது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்க வந்து ஆனால் அந்த தேவை என்னென்னு அறிஞ்சிக்கிறதுக்கு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ முடியுமான்னா தெரியல புது வாசகர்கள் புதுசாக படிக்கிறவங்க என்னன்னா திரும்புகிறாங்க வராங்க வந்துட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு எடுத்த உடனே கடினமான ஒரு ஒரு ப பகுதியை கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாகிடுது எளிமையான கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு கைட்னஸ் தேவைப்படுது அது அதை நம்மளை மாதிரியான ஆட்கள் வந்து அது அழகாக சொல்லலாம் இது இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லலாம் ஆனால் படிக்கணும்னு வர்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா ஏன்னா ஒரு சமூகம் ரொம்ப முக்கியமாக இந்த கா இந்த காலகட்டம் வந்து நம்ம தனிமைப்படுத்துகிறோம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம் இப்போ என்னவாகனா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது நம்ம வந்து ஒரு 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 ஆண் என்பவன் வெளியில் போயிட்டு வரான் ஒரு ஒரு இடைவெளி இருக்குது குடும்பத்துக்கான இடைவெளி இருக்குது வழக்கமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து அது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று பேர் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய மனக்கசப்புக்கு உள்ளாவிற அந்த நேரத்தை அந்த உணர்வுகளை வந்து புத்தகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் மிக சரியான புள்ளி அன்பையும் அறத்தையும் விட்டு கொடுத்தலையும் மனித நேசத்தையும் வந்து புத்தகங்களை விட வேறு எதுவும் நமக்கு சொல்லிக் கொடுத்துடாது இலக்கியம் தான் திரும்ப 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 அறத்தை போதித்து கொண்டே இருக்கும் இலக்கியம் அப்போ புத்தகம் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சரி அவ இப்போ கொண்டாடியே வந்து ஏதோ ஒன்று சொல்கிறா திட்டுறேன் ஒரு ஒரு அந்த டைமில் அப்படி ஒதுக்கிட்டு அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைய கொண்டே இருக்கும் இந்த காலகட்ட வந்து மிக மிக முக்கியமானது நம் எல்லோருக்குமே வந்து சகிப்புத்தன்மை என்பதும் பொறுமையும் மிக மிக முக்கியமானதா இருக்கும் அதை கொடுப்பதற்கு உறுதுணையா இருப்பது வந்து புத்தகம் ரொம்ப பெரிய முக்கியம் குறிப்பிட்ட போல இந்த கொரோனா காலத்துல வீட்டுக்குள்ளேயே அடங்கி போது நம்மளுடைய அழுத்தப்பட்ட உணர்வுகள் வெளிப்பட்டு கோமாவோ ஆத்திரமாவோ வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டுப்படுத்துறதுக்கு புத்தகம் பங்கு சீமா நம்ம வந்து இப்ப என்னன்னா இப்போ ஒண்ணுமே இல்ல வழக்கத்துக்கு மாறாவே இப்ப நம்ம சாப்பிடுவோம் முதல்ல நம்ம போகும்போது சாப்பிட்றதுக்கு குறைவாக சாப்பிடுவோம் குறைவாக சாப்பிடுவோம் இப்போ என்னென்னா வழக்கத்துக்கு மாறாக சாப்பிட ஆரம்பிப்போம் மனிதர்கள் வழக்கத்துக்கு மாறாக சாப்பிட்றது வழக்கத்துக்கு மாறாக தூங்குறது இப்படியான வாழ்க்கை முறை மாறும் இதை செய் அதை செய் அதை பண்ணு இதை பண்ணு இப்படியான உரையாடல்கள் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சளிப்பு எது வரும் அங்கே அங்கே வந்து ஒரு காதலையும் அன்பையும் இட்டு தான் அந்த அந்த கோரிட்டை இடத்தை நிரப்ப முடியும் அதுக்கு புத்தகம் மிகச்சிறந்த வழிகாட்டியாக மாறும் ஓகே இப்போது இவர் என்னன்னு கேட்டது வாசகர் பார்வையிலேருந்து ஒரு எழுத்தாளர் பார்வையை நான் என்ன கேட்கறமாதிரி தமிழ் படைப்புலகம் எல்லா விதமான மனிதர்களையும் எல்லா விதமான வாழ்க்கைகளையும் எழுத்தில் கொண்டு வந்துருச்சா இன்னும் ரஷ்ய பேரிழக்கிய மாதிரி தொடாத விஷயங்களை நம்ம தமிழ் சமூகம்னு தொடாமை தான் இருக்கா இல்லை எல்லா வகையான படைப்புகளும் தமிழில் இருக்கா இல்லை எழுதுகிறாங்க ஆனாலும் இன்னமும் அதாவது ஜெயகாந்தன் எழுதின ஒரு ஒரு இருந்து அப்படியே ஒரு 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 இடைவெளி வந்து திரும்பவும் எழுதுகிறாங்க அந்த விழுமு நிலை மனிதர்கள் எழுதுகிறாங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாகச நாயகர்கள் எழுதிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதாரண மனிதன் கூட நாயகனாக மாறினா ஒரு காலகட்டம் வருது ஜி நாகராஜன் மண்டோ மாதிரியான எழுத்தாளர் இருந்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது எவ்வளோ தூரம் அந்த அறத்தையும் அந்த வாழ்க்கையும் எவ்வளோ தூரம் நியாயமாக பார்க்குறோம் பார்த்து எழுதுகிறோம் அப்படின்றது நமக்கு கும் குண்ணும் போக தான் பார்க்கணும் அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தை நம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு காலமாக நாம் பயன்படுத்துவதற்கு புத்தகங்களை விட சிறந்த நண்பன் வேறு யாரும் இல்லை என்ற கருத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டதற்கும் நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி